வணக்கம். இந்த வீடியோல நம்ம சிங்குலர்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம். சோ சிங்குலர்னா ஒன்னே ஒண்ணு பத்தி சொன்னா அது சிங்குலர் அப்படிங்கறத சொல்லுவோம். சோ நம்ம தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம் ஒருமை பன்மைன்னு. சோ சிங்குலர் அப்படிங்கறது ஒருமை பத்தி பேசுறது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். சோ எப்பவுமே சிங்குலரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம மோஸ்டா டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க நான் டெஃபினட் அப்படிங்கறது சொல்றது த வேர்ட் ரெஃபர் பண்றது. இன்டெஃபினட் ஆர்டிகல்னு சொல்றது ஏ அன் இதை சொல்றது இன்டெஃபினட் ஆர்டிகல். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி வென்ட் டு த ஸ்டோர். சோ இங்க நான் த ஸ்டோர் அப்படிங்கறது ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டோர், ஏதோ ஒரு ஸ்டோரை நான் பர்டிகுலரா சொல்றது. அதே மாதிரி வி வென்ட் டு அ ஸ்டோர், இங்க அ ஸ்டோர் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு ஸ்டோர், நான் எந்த ஒரு ஸ்டோரியுமே நான் ஸ்பெசிபிக்கா சொல்லல. இதுதான் டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட்டுக்கு உள்ள வித்தியாசம். சோ நான் த ஸ்டோர் சொல்லும் போது நான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரை மட்டும் சொல்றேன். அ ஸ்டோர் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு ஸ்டோர். சோ நான் எங்க வந்து ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. சோ இந்த மாதிரி ஏ அண்ட் த இதெல்லாம் எங்க வரணும் எங்க வரக்கூடாது, சோ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற டீடைலா சொல்றது ஆர்டிகல்ஸ் வீடியோல பாப்போம். இப்போ நீங்க கீழே வர போற சென்டென்ஸ்ல சிங்குலர் நவுன் தான் எது அப்படிங்கறது கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த பாய் ஹேட் அ பேஸ்பால் இன் ஹிஸ் ஹேண்ட். சோ இந்த சென்டென்ஸ்ல நமக்கு மூணு சிங்குலர் டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு பாய், இன்னொன்னு பேஸ்பால், இன்னொன்னு ஹேண்ட். சோ நான் ஒன்னொன்னுத்துக்கும் ஏன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாய் எடுக்கலாம். சோ இங்க நான் பாய் ஏன் சொன்னேன் அப்படின்னா த பாய் அப்படிங்கறது நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு பாய சொல்றது. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்குலரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம ஒன்னு டெஃபினட் இல்லைனா இன்டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல த பாய் அப்படிங்கறது டெஃபினட் ஆர்டிகல் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அதனால பாய் அப்படிங்கறது சிங்குலர். சோ ஒரு பாய் மட்டும்தான் அவங்க பர்டிகுலரா பேசுறாங்க, அதனால அது ஒரு சிங்குலர். அண்ட் செகண்ட் வந்து நான் பேஸ்பால் சொன்னேன், அதுக்கு முன்னாடியே ஆப்வியஸா அ பேஸ்பால்னு கொடுத்துருக்காங்க. அ அப்படின்னாலே அது இன்டெஃபினட் ஆர்டிகலா இருந்தாலும் அன்னு சொல்லும் போது அது ஒன்னே ஒண்ணுதான் குறிக்கும். சோ அ பேஸ்பால் அப்படின்னு சொல்றது இங்க வந்து சிங்குலர். ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ப்ளூரல்லா வந்திருக்கும், பட் இங்க வெறும் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு வேர்டும் சிங்குலர் தான். சோ இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாக்கலாம். ஐ சா அ கேட் ரன்னிங் ஆஃப்டர் அ ராட். சோ இந்த சென்டென்ஸ்ல நமக்கு ரெண்டு சிங்குலர் டேர்ம்ஸ் இருக்கு, ஒன்னு கேட் அண்ட் இன்னொன்னு ராட். சோ இங்க வந்து அ கேட்னு சொல்றாங்க, அ ராட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரெண்டுமே அ கேட் அ ராட் மென்ஷன் பண்ணதுனால அது ரெண்டு வேர்டுமே இங்க சிங்குலர். தேர்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாக்கலாம். ஐ ஹாவ் அ சிஸ்டர் அண்ட் அ பிரதர் இன் மை ஃபேமிலி. சோ இந்த சென்டென்ஸ்லயுமே நம்ம போன சென்டென்ஸ் மாதிரி அ சிஸ்டர் அண்ட் அ பிரதர்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ்லயுமே சிஸ்டர் அண்ட் பிரதர் அப்படிங்கறது சிங்குலர். சோ இவ்வளவுதான் இந்த டாபிக், ரொம்ப ஈஸி. ஒன்னே ஒண்ணு என்னன்னா ஏ அண்ட் இது மூணுமே எங்க யூஸ் பண்ணு யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத தெரியணும். அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் வீடியோல நாங்க போஸ்ட் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் ப்ளூரல்னா என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அதுல என்னென்ன இருக்கு, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சோ ப்ளூரலுக்கு நம்ம சிங்குலர் மாதிரி ஈஸியா முடிக்க முடியாது, அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ சோ மச். நன்றி.